அரிசிகளில் எல்லாரும் பொதுவாக என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இயற்கையோட கை கோர்த்து நெல் போடலாம், நெல் போட்டு பார்த்தேன். போட்டுட்டு அது என்னோடய யூஸுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு முழுமையாக அதை பார்க்கணும் அப்படின்றதுல நான் சாப்பிட கிளம்புனேன். சாப்பிட்டுட்டு ரைஸஸாக அரைக்கிறதுக்கு, புழுங்கலாக அரைக்கவும், சாப்பாட்டுக்கு தகுந்த முறையில் கொண்டு வர்றதுக்கும், கருப்பு கவுனின்னா அது முழுசாக அரைச்சாதான், துளசி வாசம் சச்சம்மானா அது ஓரளவுக்கு செமி பாலிஷ்டாக இருந்தால் தான் வெரைட்டி ரைஸுக்கு ஆகும், வாடன் சம்பா அப்படின்னா அது பெருவட்ட அரிசியாக இருக்கிறதுனால அது சாப்பாட்டுக்கு இட்லிக்கும் நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உரிச்சு பார்த்தோன்னா அது ஒரு சிவப்பரிசி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரெட் ரைஸ் சிகப்பரிசி அப்படின்னா பயங்கர வலு சேர்க்கக்கூடியது அப்படின்றதுக்காக அதையும் போய் கருப்பு கவுனி மாதிரி ஒன்லி உமியை மட்டும் நீக்கி ஹஸ்க்ரீமோடு அது கைக்குத்தல்னு கூட சொல்லலாம், அதை தானே பச்சரிசின்னு சொல்கிறோம், அதை சிவப்பரிசியாக கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன். மொத்தத்துக்கு ஒரு நெல்லில் 7 லேயர் இருக்குமா, 7 லேயர், 7 லேயரில் இது 1 லேயரை மட்டும் எடுக்கப்பட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற நவீன அரிசி எல்லாமே உணவு பஞ்சத்தை நீக்க வந்த அதிக விளைச்சல் தரக்கூடியன்னு ஒரு மாயையில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே முழுமையாக விதைச்சி வந்துட்டோம் அந்த நேரத்தில். பட் அது உண்மை இல்லை, அதிக விளைச்சல் அதனால் அந்த இந்த மாதிரி நெல் ரகங்களை போட்டால் தான் அதிக விளைச்சல். எனக்கு முதல் முறையாக கெமிக்கலாக உற்பத்தி பண்ண இடத்துல நான் உற்பத்தி பண்ண இந்த கிச்சிலி சம்பா நெல் எனக்கு வந்து முதல் முறையில் முதல் கட்டத்துலேயும் 35 மூட்டை வந்துச்சு. கருப்பு கவுனியும் 35 மூட்டை வந்துச்சு. துளசி வாசன சீரக செம்பா 18 மூட்டை வந்துச்சு. ஆனால் அது என்னோட கேர்லெஸ்னஸ்ன்னு என்னோட அனுபவம் பத்தாததுனால நாத்தாங்கால் அப்படின்னும்போது நாத்தாங்காலை திருப்பி உழுது மறுபடியும் அதுக்கான எரு போட்டிருக்கணும், எரு நான் போடாமல் விட்டுட்டேன். எருவில் அதாவது இடுபொருட்கள் வளர்ச்சி ஊக்கி அந்த நிலத்தை வளப்படுத்துகிற வேலையை நான் பண்ணாமல் விட்டுட்டதுனால அதோட மகசூல் குறைஞ்சிச்சு. அதே சமயம் இதே வாடன் சம்பாவும் அதே வந்து ஒரு 80 சென்டில் 22 மூட்டை வந்தது எனக்கு. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் வெளியில் தெரியாததுனால மகசூல் வந்து இப்போ உள்ள நவீன ரக நெல்லில் தான் வருவோம் அப்படின்னு ஒன்று நடந்தது. அது போக நான் வந்து இதுக்குள்ளே இறங்கி பார்த்ததுனால தான் என்னோட அனுபவத்தில் இதனால் இந்த பேர் வந்திருக்கும் இந்த பேர் வந்திருக்கும்னு ஒரு அலசி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அமைஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது, பெருசு பெருசாக இருக்கும், குண்டு குண்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மையில் போயிடுறாங்க. இல்லை, பொன்னி அரிசிக்கு அடுத்தபடியாக இது சொர்ணம் நம்மளோட கிச்சிலி சம்பா. ஏன்னா நான் சாப்பிட்டா தானே நான் சொல்ல முடியும், கிச்சிலி சம்பா, கிச்சிலி சம்பா பொண்ணுக்கு அடுத்தபடியே சாப்பிடக்கூடியது. இது மாதிரி இன்னும் தூயமல் இருக்குன்றாங்க, சொர்ண மசூரி நெல் இருக்குது பட் நான் என்ன அரிசியாக்கி பார்க்கல, சொர்ண மசூரி நல்லா இருக்குன்றாங்க சாப்பாட்டுக்கு. கிச்சிலி சம்பா நான் 3 வருஷமாக அதை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கிச்சிலி சம்பா இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்குது. பிரியாணிக்கே நல்லா இருக்கேண்ணா, கிச்சடி சம்பா பிரியாணி பச்சரிசியில் பிரியாணி போட்டாலும் நல்லாயிருக்கு அதுலேயே. ஏன்னா அதுக்கு எந்த மருந்துமே போடாமல் ஊக்கமாக வளர்த்துருக்கோம்ல அதனால. அப்புறம் இன்னொரு ஒரு செயற்கை மருந்து போடாமல் இயற்கையிலே வளர்த்துருக்கோம், இயற்கையிலே வளர்த்ததுனால. இயற்கை மருந்து என்ன நம்ம யூஸ் பண்ணுறீங்க? இயற்கை அதுவுமே சில எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் போடணும், ஆட்டாப்பில் இதுக்கான என்னது இதை அதை போடு இதை போடணும்னு வரிசையாக சொன்னாங்க. பட் என் மனசுக்குள்ளே அதெல்லாம் போடணும்னு தோணலை, எது கொடுத்தாலும் வேஸ்ட் டீகாம்போசர் அப்படி இப்படின்னுலாம் வந்து எனக்கு கிடச்சிது. பட் அதிலலாம் எனக்கு மனசுக்குள்ளே ஈடுபடலை, ஏன்னா நான் வெறுமனே சாணக்கரைசல் புளித்த சாணக்கரைசல் பஞ்சகவியா முடிஞ்சால் பஞ்சகவியா இல்லைன்னா இன்றைக்கி காலையில் இருக்கிற சாணத்தை கரைச்சி மறுநாள் காலையில் நல்லா தெளிவாக தண்ணியாக கரைச்சி ஊற்றி விட்டுருவேன். கோமயமும் அப்படியே மாட்டோட கோமயம் இருக்கும், கோமயத்தையும் நல்லா டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். இந்த இருக்கிற வர பூரங்களில் இருக்கக்கூடிய இலை தழைகளை
அதனால் ஜீவாமிரதத்தில் ஒரு வச்சு போட்டோம்னாலே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிறது இருக்கிறது இல்லை. என்னோடய அனுபவம் வானகத்துலேருந்து எனக்கு ஒரு தொடர்பு கிடச்சிச்சு. அப்புறம் சுபாஷ் பள்ளிக்கரையா மூலமாக கிளாஸ் எடுத்துட்டேன். அப்புறம் முதல் முறையாக எனக்கு வந்து வகுப்பு எடுத்துட்டு வகுப்புன்றதோட எனக்கு ஒரு தோட்ட அமைப்பு பாத்தி முறை கிட்டத்தட்ட அவன் போட்டு கொடுத்தது தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாத்திக்கே போட்டுக்கிட்டு ஆடிப்பட்டு இருக்காங்க. ஆதியவை பரமேஸ் ஒட்டஞ்சத்திரம் ஒட்டஞ்சத்திரம் அந்த தம்பி போட்டு கொடுத்ததுல தான் எனக்கு வந்து அடுத்த ஒரு குரூப் அமைஞ்சு நான் போய் இந்த வேலையை பார்த்தேன். நீங்கள் போட்ட அரிசி அரிசி ரகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரகம் நல்ல மகசூல் தர ரகம் என்னை பொறுத்தளவில் கிச்சிலி சம்பா தான் தொடர்ந்து என்னோட கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஏன்னா எந்த சூழலுக்கும் இருந்து நின்று அதோட சூழலுக்கு ஏற்றால அடாப்ட் ஆகி வளர்ந்து நம்ம கொடுத்து தாங்க. Subscribe to our channel. Press the bell icon on the YouTube app and never miss another update.